هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாடுகளிலே வளமையான நாட்டு மாடுகள் அல்லாமல் புது புது இனங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இப்போது நாம் குர்பான் கொடுப்பதற்கு இது போன்ற புது இன மாடுகளை கொண்டு குர்பான் கொடுக்கலாமா? இவற்றிலே சில புதிய இனங்கள் பன்றிகள் போன்ற தடுக்கப்பட்ட மிருகங்களோடு இணைத்து உருவாக்கப்படுகின்றன என்றும் கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் இவ்வாறு பன்றிகளோடு இணைத்து உருவாக்கப்பட்ட இனம் என்று தெரிந்தால், அல்லது அப்படி ஒரு சந்தேகம் எழுந்தால், அதுபோன்ற மிருகங்களை குர்பான் கொடுக்கலாமா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஷரீஅத்தின் தன்மையை மிக அழகாக கூறினார்கள். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். ஹலால் என்பதும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இந்த இரண்டிற்கும் இடையில் அது ஹராமானதா ஹலாலானதா என்ற சந்தேகம் ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கின்றன. லா யஅலமுஹா கசீரும் மினன்னாஸ், மனிதர்களிலே அதிகமானவர்கள் அதன் சட்டத்தை அறிய மாட்டார்கள் என நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார். மாடு என்பது உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட குர்பான் கொடுக்கின்ற மிருகங்களிலே ஒன்று. அவற்றிலே புது புது இனம் தற்போது உருவாக்கப்படுகின்றது என்பதை நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம். நபியுடைய காலத்தில் கழுதையை குதிரையுடன் இணைத்து கோவேறு கழுதைகள் என்ற ஒரு இனம் தோற்றுவிக்கப்பட்டது. நபி அவர்களுக்கு அத்தகைய ஒரு மிருகம் அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலையிலே நபி அவர்கள் அதனை ஏறி பயணிக்கின்றார்கள். இதனை பார்த்த நபித்தோழர்கள் நாமும் இவ்வாறு உருவாக்கிக் கொள்ளலாமா என்ற கேள்வியை தொடுக்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அறிவில்லாதவர்கள், அவர்கள்தான் இதுபோன்று செய்வார்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் சுனன் அபூதாவூத் உட்பட பல்வேறு நூல்களிலே காணப்படுகின்றன. இது சஹீஹான ஹதீஸ் ஆகும். எனவே அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் உதுஹியா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது அல்லாத எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும், இரண்டு படைப்பினங்களை ஒன்று சேர்த்து புதிய ஒரு இனத்தை உருவாக்குவதென்பது முஸ்லிம்கள் ஒருபோதும் இதனை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மிருகங்களோடு அதற்கு ஹராமாக்கப்பட்ட மிருகங்களை இணைத்து புது இனம் உருவாக்கப்படுகின்றது என்றால், அதனைக் கொண்டு குர்பான் கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க, அதுபோன்ற மிருகங்களை ஒருபோதும் முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடாது. இப்போது இந்த மாட்டு இனங்களில் புதிது புதிதாக உருவாக்கப்படுகின்ற இனங்கள், இவை அடிப்படையிலேயே ஹராமாக்கப்பட்ட பன்றிகளுடன் இணைத்து இது உருவாக்கப்படுகின்றது என்ற கூற்றை வெறுமனே நாம் நம்பிவிடக்கூடாது. அது உண்மை என கூறிவிட முடியாது. நாவில் வந்ததையெல்லாம் புரளியாக மக்கள் கூறுகின்ற வளமை அதிகரித்து காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இதுபோன்ற விடயங்களில் அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்ற தகவல்கள் நிச்சயமாக ஏனையவர்களுக்கு கூறப்பட வேண்டும். அது தேவைப்படுகின்றவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நடைமுறை இன்று உலகிலே மிக உறுதியாக பேணப்படுகின்றது.
ஆகவே புதிது புதிதாக நாம் காணக்கூடிய இந்த மாட்டு இனங்கள் உட்பட நாம் உண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற கால்நடைகள் மிருகங்கள் இவற்றின் புதிய இனங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை நாம் அலசியதன் பிறகு கண்டிப்பாக தடுக்கப்பட்ட பன்றிகள் போன்ற இனத்தோடு சேர்த்து உருவாக்கப்படுகின்றது என்பது ஊர்ஜிதமாக தெரிந்தால் நிச்சயமாக அதனை நாம் குர்பான் கொடுக்கவும் கூடாது, அதனை அறுத்து நாம் சாப்பிடவும் கூடாது. உறுதி இல்லாமல் நாவினால் சொல்லுகின்ற விடயங்களை, வெறும் சந்தேகங்களை வைத்துக் கொண்டு புதிது புதிதாக வருகின்ற மாட்டு இனங்களை குர்பான் கொடுக்கக்கூடாது என்று பிழையான தீர்ப்பும் வழங்கக்கூடாது. எனவே இந்த மாட்டு இனங்கள் புது இனங்கள் வருவதிலே பெரும்பாலும் அது பன்றியிலிருந்து உருவாக்கப்படுகின்றன என்ற கூற்று நாம் அறிந்த வரையில் அதற்கான சான்றுகள் கிடையாது. அதே நேரத்தில் ஏற்கனவே வளமையாக நாம் பார்த்து வருகின்ற வளமையாக குர்பான் கொடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற நாட்டு இனத்து மிருகங்கள் அவைதான் மிகச் சிறந்ததும் உடல் நலனுக்கு பொருத்தமானதுமாகும். அவற்றை அறுத்து பலியிட முடியும் என்றால் அதுவே மிகச்சிறந்தது, அதனை செய்ய வேண்டும். பெரும்பாலும் அதுபோன்ற மாட்டு இனங்கள் கிடைக்காத இன்றைய நாட்களிலே புதிய இனங்களிலே அவை பன்றிகள் போன்ற ஹராமாக்கப்பட்ட இனத்தோடு கலந்து உருவாக்கப்படுகின்றன என்பது ஊர்ஜிதமாகாத வரையில் புதிய இன மாடுகளை அறுத்து நாம் குர்பான் கொடுப்பதிலே தவறேதும் கிடையாது. இதன் பிறகும் எவரேனும் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் அவரளவில் ஏற்பட்டால், யாருக்கு அந்த சந்தேகம் ஏற்படுகின்றதோ அவர்கள் அந்த மிருகங்களை தவிர்த்துக் கொள்வதிலே எந்த குற்றமும் கிடையாது. இன்னும் சொல்வதென்றால் அப்படி இருக்குமோ என்ற அந்த அச்சம், இவ்வாறு ஒரு சந்தேகத்திற்குரிய இடத்தில் கூட அதனை நான் புசித்துவிடக் கூடாது என அல்லாஹ்வை பயந்து ஒருவர் அவருக்கு இருக்கின்ற சந்தேகத்தின் காரணமாக அவர் தவிர்த்துக் கொள்வார் என்றால் அது சிறந்த விடயமாகும். அதே நேரத்தில் இஸ்லாமிய தீர்ப்புகளிலே இவ்வாறு புதிய மாட்டு இனங்கள் பன்றிகளுடன் சேர்த்து உருவாக்கப்படுகின்றன என்பதற்கு தெளிவான சான்றுகள், அதனை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் இருப்பதாக இதுவரை நாம் அறியவில்லை. அதுபோன்ற தகவல்கள் எமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மாட்டிலே புது இனங்கள் உலகியாவிற்காக குர்பானுக்காக வருகின்றது என்றால் நாம் தாராளமாக அவற்றை அறுத்து பலியிடலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நாட்டு இனங்கள் அல்லாஹ் படைத்த இயற்கையான அந்த உணவுகளை உண்டு வளரக்கூடிய அந்த இனங்கள் என்றால் அது மிகச் சிறந்தது, அதனை அறுத்து பலியிடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இருந்தாலும் புதிய இனங்கள் இவ்வாறு தடை செய்யப்பட்ட மிருகங்களோடு இணைத்து உருவாக்கப்படுகின்றது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லாத வரையிலே அவற்றை நாம் உதகியாக கொடுப்பதில் அல்லது அவற்றை அறுத்து சாப்பிடுவதிலே எந்த தவறும் கிடையாது.